வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கீரை, அகத்திக்கீரை வச்சுருந்தாங்க. அந்த அகத்திக்கீரையை வாங்கி மாட்டுக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க. அது கொடுத்தா நல்லதுன்றது ஒரு ஐதீகம் போல். ஸோ அதை கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ உள்ளுக்கு போகலாம். இந்த பெருமாளுக்கு வந்து திருவேங்கடமுடையான் அப்படின்றது தான் பேர். இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னா அரியக்குடி. திருவேங்கடமுடையான நம்பி வந்தோம் அப்படின்னா எல்லா வினையும் தீர்த்து வைப்பார் அப்படின்றது வந்து இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி இந்த ஊருக்கு வர்றவா என்னென்ன கஷ்டம், என்னென்ன கவலைகள் வந்து பெருமாள் கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்களோ அந்த எல்லா வினையுமே அவர் தீர்த்து வைப்பாராங்க. அரியக்குடின்ற இந்த ஊரை சான்ஸ்கிரிட்ல எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஹரிச்சேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரியாகிய நாராயணர் எப்பயுமே குடியிருக்கிற ஊர் அப்படின்றனால இது அரியக்குடி அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஊரை சேர்ந்த சேவகன் செட்டியார் அப்படின்றவர் திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்காங்க இல்லையா, திருப்பதி பெருமாளை ஒரு பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாராம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா திருவேங்கடமுடையாரை வேண்டி காணிக்கைகளை சேர்த்து வச்சுட்டே வந்து ஒரு நாள் சேர்ந்ததுக்கப்புறம் பாத யாத்திரையாக போய் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையாருக்கு அந்த காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு வேண்டிட்டு வந்துட்டு இருந்தாருங்க. இப்படியே ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வயசாகிடுதுங்க. வயசாகிட்டனால என்னாச்சு அப்படின்னா மயங்கி விழுந்துடுறாரு திருமலையிலேயே. கண்ணு முழிச்சு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து தெம்பாக இருக்கிறப்ப பெருமாளை வந்து பார்த்து சேவிச்சிட்டோம், ஆனால் வந்து இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் என்னால் வந்து உன்னை பார்க்க முடியுமோ இல்லையோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பார்த்து ஒரு ஏக்கத்தோட ஒரு கவலையோடு வந்து பேசுகிறாரு. உடனே ஒரு அசரீரியாக பெருமாளோட குரல் வந்து அவருக்கு கேட்குது. என்ன அப்படின்னா, இனிமேல் நீ என்னை வந்து தேடி வர வேண்டாம், நீ இருக்கிற ஊருக்கு நானே வரேன் அப்படின்ற ஒரு குரல் வந்து அவர் கேட்குதுங்க. நீ இருக்கிற இடத்துல இருந்து மேற்கு நோக்கி போ. எந்த இடத்துல வந்து துளசி மாடம் இருக்கோ மற்றும் அங்கே வந்து தேங்காய் அடித்து உடச்சி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல தான் நான் வந்து நித்தியவாசம் பண்ணுறேன், அதாவது நான் இருக்கிறேன், சத்தியம் பண்ணி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். உடனே இவர் வந்து அவரோட வீட்டிலேருந்து அப்படி மேற்கு நோக்கி போகிறாரு. பார்த்தா துளசி மாடம் அந்த தேங்காய் உடச்ச இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ நம்மளுடைய பெருமாளுடைய அந்த மூலஸ்தானம் இருக்குது. நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, அது வந்து அங்கே தான் வந்து அமைஞ்சிருக்கு. திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருப்பார். மேலே அவர் மட்டும்தான் இருப்பார், கீழே வந்து அம்மன் இருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, பெருமாள் வந்து கல்யாண கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த பெருமாளுக்குரிய ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து ராமானுஜரால் பூஜை பண்ண பெருமாளாங்க. 1000 வருஷம் பழமையான ஒரு பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாளை தான் இங்கே வச்சுருக்காங்க. ராமானுஜரே தன்னோட கையால் பூஜை பண்ண அந்த பெருமாளாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா திருப்பதி ப்ளஸ் ஸ்ரீரங்கம் ரெண்டு கோயிலுக்கும் சேர்ந்து போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசானி மூலையில் இருக்கக்கூடிய ஒரே கருட ஆழ்வார், அதாவது மேலே வந்து இந்த கருட ஆழ்வார் வந்து இருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட வேண்டிட்டு தேங்காய் சதுரம் அடிச்சிங்க அப்படின்னா நினைச்ச காரியங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து தேங்காய் அடித்து இந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டும் போகிறாங்க. கோவிலுக்கு வெளியில் வந்து பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க, அந்த சிலையாக வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இது வந்து வராக அவதாரம். ஸோ இதுக்கடுத்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம். ஸோ நரசிம்ம அவதாரம் வந்து சிங்க ரூபத்தில் இருக்கும். ஸோ பாருங்கள், சிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரம். அடுத்ததாக வந்து பெருமாளுடைய அவதாரம் என்ன அப்படின்னா வாமன அவதாரம். ஸோ வாமன அவதாரம்ன்றது ஷார்ட்டாக ஒரு அவதாரம் எடுத்திருப்பார் இல்லையா பெருமாள், அதுதான் வாமன அவதாரம். அடுத்தது கருட ஆழ்வார் அவதாரம். ஸோ கருடனோட வடிவத்தில் ஒரு அவதாரம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் அது. அப்புறமா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வச்சுருந்தாங்க. பெருமாள் கோயிலில் எப்பயுமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஆஞ்சநேயருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஆஞ்சநேயர் வச்சுருந்தாங்க. அடுத்த அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரசுராம அவதாரம். ஸோ பரசுராம அவதாரம் எப்படி பரசுராமர் வந்து காட்சியளிச்சாருன்றதுக்கு அந்த சிலையில் வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. அடுத்த அவதாரம் ராம அவதாரம்ங்க. ராமர் எல்லாருக்குமே தெரியும், ராமாயணம்லாம் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்துருப்போம். ஸோ ராமருடைய சிலையை வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்ததாக பலராம அவதாரம். மகாபாரதத்தில் பலராமர் வருவார் இல்லையா, ஸோ அந்த அவதாரமும் சிலையாக வச்சுருந்தாங்க.
அண்ட் அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம், மகாபாரதத்தில் உதித்த கிருஷ்ண அவதாரம். ஸோ அதுவுமே அழகாக சிலையை வச்சுருந்தாங்க, கிருஷ்ணரோட சிலையை. அடுத்தது கல்கி அவதாரம். ஸோ கல்கி அவதாரம் வந்து மாடு மாதிரி ஃபேஸ் இருக்கும், ஸோ அந்த அவதாரம் தான் அது. அப்புறம் இது வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி செல்ஃபோன்ஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க, ஆனால் குறிப்பிட்ட ஏரியாவில் அலோவ் பண்ணிக்கலாம், நாங்கள் உள்ள மூலஸ்தானம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே இருக்க சிலைகளெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கோயிலில் அந்த வெளியில் அந்த சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்க, அதுலேயும் ஒரு பாதை தனியாக இருந்தது. ஸோ இந்த பாதை வழியாக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கருடனை போய் சேவிக்கலாம். ஸோ கருடன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே தேங்காய் உடைக்கிறாங்க. என்ன நினச்சி தேங்காய் உடைச்சாலும் அந்த காரியம் வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாராங்க. அவங்கவுங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி சில பேர் ஒரு தேங்காய், அஞ்சு தேங்காய், பத்து தேங்காய், நூறு தேங்காய், எவ்வளோ அவங்களால முடியுமோ அவங்களவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உடைக்கிறாங்க. அந்த இப்போ ஒரு ஒருத்தர் போகிறார் இல்லையா, இவரும் பையில் வந்து தேங்காய் தான் வச்சுருந்தார். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பூட்டி இருந்துச்சு, ஏதோ தெப்பம் மாதிரி சின்னதாக இருந்ததுங்க, அது என்னன்றது எங்களுக்கு தெரியல, அந்த இடம் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இங்கே எங்கே கருடர், எங்கே கருடர், நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கோம், இங்கே ஏதோ கோயில் இருக்குதுன்னு நாங்களேன்னு தேங்காய் மட்டும் அவங்களுக்குள்ளே உடச்சிருந்தாங்க. எங்கடா சாமியை காணுமே, சாமியை காணுமேன்னு தேடணும், அப்புறமா தான் தெரிஞ்சது சாமி வந்து மேலே இருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த தேங்காய் உடைக்கிறாங்க இல்லைங்க, அந்த இடத்துல அப்படியே நீங்கள் நேராக மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாமி இருக்காங்க. ஸோ எல்லோரும் தேங்காய் உடைக்கிறாங்களே, நம்மளும் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு உடைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, சில பேர் பத்து, பதினஞ்சு, இருபதுன்னு. இந்த மேலே இருக்குது பார்த்திங்களாங்க, இதுதான் சாமி. நாங்கள் கீழே தேடிட்டுருந்தோம், பட்டு அந்த தேங்காய் உடைக்கிற இடத்துக்கு எக்ஸாக்டாக மேலே தான் வந்து சாமி இருந்தாங்க. ஸோ வந்து சாமியை வேண்டிட்டு எல்லாருமே உடைச்சிட்டு போனாங்க, நாங்களும் வந்து உடைச்சோம். அங்கே வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க, அந்த தேங்காவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ம், ஓகே. நீங்களும் காரைக்குடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெருமாள் கோயிலில் போய் விசிட் பண்ணுங்கள். பர்டிகுலராக தேங்காய் வாங்கிட்டு போய் நினச்ச காரியத்தை வேண்டிட்டு உடைச்சிட்டு வந்துடுங்க. இது வந்து கோவிலுடைய அவுட்டர் ஏரியா, அதாவது கோவிலை சுற்றி உள்ள அந்த தெப்பம், அந்த தண்ணி எல்லாம் இருந்தது. கோவில் ரொம்ப பெருசாக தாங்க இருந்துச்சு. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய கோவிலாக தான் இருந்தது. அண்டு ஒரு மண்டல மாநாட்டுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஜேசிஐயில். ஸோ எல்லோரும் வந்து முடிச்சுட்டு அந்த கோயிலில் போய் விசிட் பண்ணோம், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.